Hi friends, welcome to Chumma or Info. இன்னைக்கு நம்ம வீடியோல சேமியா பாத் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது பக்கத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். சோ இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடலாம். வீட்ல இருக்க திங்ஸ் வச்சு இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இது கூட நான் முந்திரியும் பாதாமும் ஆட் பண்ணுறேன். என்கிட்ட திராட்சை இல்லை, நான் முந்திரி பாதாம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா வறுத்துக்கலாம். ஸோ அடுப்பை சிம்ம வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக வறுத்துட்டா போதும், இதை ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. வறுத்துட்டு நம்ம இதை செய்யும் போது நல்லா உதிரி உதிரியாக வரும், சீக்கிரம் குழஞ்சி போகாது. சிம்மில் வச்சே வருங்க, நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப கருகி போயிடும். ஸோ இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு 2 கப் போல் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். சேமியா வந்து நல்லா முழுகி இருக்கணும் தண்ணியில். ஸோ அப்போ தான் வெந்து வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சமாக நான் வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரி சேமியா பாத் கேசரிலாம் செய்யும் போது இந்த ஆரஞ்சு கலர் தான் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த கலரிங் பார்த்த உடனே சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ நல்லா தண்ணியெலாம் அப்சர்வ் ஆகி வெந்துருச்சு. ஸோ இப்போ செக் பண்ணிக்கலாம். ஸோ கரண்டி இருக்கிறத நசுக்கி பார்த்தா நமக்கு வெந்துருச்சான்னு தெரிஞ்சிடும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம எப்போவுமே சுகர் ஆட் பண்ணணும். வேகறதுக்கு முன்னாடி சுகர் ஆட் பண்ணிங்கன்னா சுகரோடு சேர்ந்து வேகாது, அப்படி தான் இருக்கும். ஸோ நான் 1/4 கப் போல் சுகர் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகி சேமியாவோட நல்லா சேர்ந்து வரணும். இதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி சேமியாவோட சேர்ந்து வந்துருச்சு. நெய்யும் தனியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பரான சேமியா பாத் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த லாக்டவுன் டைமில் நம்ம வெளியிலலாம் ஸ்வீட் வாங்கிறதுக்கு எங்கேயும் போக முடியாது. ஸோ இந்த மாதிரி வீட்லேயே ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உப்மானா அலர்ஜியாக இருக்கும். அதுவும் சேமியா உப்மா ரவா உப்மானா ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்க திங்ஸே வச்சு நீங்கள் சூப்பராக ஸ்வீட்ஸ் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் ரெசிபியில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.